ആസീർ വാദത്യാണം മഹിമേൻ ആണ്ട് 2021 ஏசிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 49:3 நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று இந்த வருஷத்தை அவிதமான நல்ல அருமையான இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கும் உங்களுக்கும் தேவன் தந்து இந்த வருஷத்தை அவரே நமக்காய் ஆரம்பித்து நானும் நீங்களும் அதில் அவருடைய மகிமையானவைகளை அனுபவிக்கத்தக்கதாய் நமக்காய் எல்லா விதமான வாக்குத்தத்தங்களையும் ஏற்பாடு பண்ணினவரும் அவர்தான். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி மகளப் போறவரும் அவர்தான், மகிமைப்பட போறவரும் அவர்தான். ஆகவே நாங்கள் கர்த்தரை சார்ந்திருப்போம், தேவனுடைய ஆவியானவரை நம்பியிருப்போம். அவரே அவ்விதமாகவே என்னிலும் உங்களிலும் மகிமைப்படத்தக்கதாய் எங்களுடைய ஊழியங்கள், எங்கள் தரிசனங்கள், திட்டங்கள், நோக்கங்கள், பொருளாதாரங்கள், நம்முடைய குடும்பம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, படிப்புகள், வேலைத்தரங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் அவர் மகிமைப்படத்தக்கதாய் அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தை தந்தவர், அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் 1 பேதுரு 4:14 பார்க்கும் பொழுது, இதோ தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். தேவனுடைய ஆவியானவர் என்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கும் உங்களுக்கும் 1 அன்று 2021 ஜனவரி மாதம் தந்தாரோ அந்த நிமிஷத்திலிருந்தே அவர் என்னிலும் உங்களிலும் மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி அந்த நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்ய தொடங்கிவிட்டார் என்றதாகிய விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் வந்தாயிற்று. அதில் தேவ ஆவியானவர் அனுதினமும் எந்த நாளும் என்னையும் உங்களையும் இவ்விதமாய் நடத்துகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள், அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவர், இங்கே சொல்லப்படுது மகிமையின் ஆவியானவர் எங்கள் மேல் தங்கியிருக்கின்றார். ஏன் இங்கே ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45 பாருங்கள், கோரேசை குறித்து இங்கே ஏசியா தீர்க்கதரிசி காண்பிக்கிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்று சொல்லுகிறார், கோரேசுக்கு முன்பாக நான் போய். 2 கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துவேன். அப்படியானால் எல்லாம் செவ்வாய்ப்படுத்தும்படிக்கு கோரேசுக்கு முன்பாக கடந்து போகிறார். அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்பாக கடந்து போகிறார். நானும் நீங்களும் பெற்ற அபிஷேகம், தேவ ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மகிமையின் ஆவியானவராய் தங்கியிருக்கிறபடினாலே தேவன் எனக்காய் உங்களுக்காக அவர் என்ன செய்கிறார், வழிகளை நமக்காய் ஆயத்தம் பண்ணி அவைகளிலே நம்மளை துரிதமாய் நடத்தி கொண்டு போகிறார். ஆகியால் தான் இந்த ஏசியா 45:1 சொல்லுகிறது, நமக்கு முன்பாக அவர் போய் ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. அப்படின்னு சொன்னால் நமக்கு விரோதமான காரியங்களை எல்லாம், நமக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் என்ன துரோகம் பண்ணலாம் என்று சொல்லி சத்துருவானவனாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களாலே நமக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு அவர்களை எங்களுக்கு முன்பாக கீழ்ப்படுத்துகிறார். இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற அபிஷேகம், அபிஷேகம் என்று சொல்லுவது எந்த நாளும் நமக்குள்ளே நிரம்பி வழிய வேணும். தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னுடைய தலையை நீ எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறீர். எந்த நாளும் அபிஷேகத்திலே நாம் நிறைய வேண்டும். எந்த நாளும் காலையில் எழுமின உடனே தேவரீர் நம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றி அப்பா, உங்களுடைய அபிஷேகத்தை என்னும் என்னை ஊற்றுவீராக என்று சொல்லி தாகத்தோடு கேட்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதத்தின் புத்தகத்திலே 42 நாங்கள் அங்கே 1:2 பார்க்கும் பொழுது தாவீது இந்த சங்கீதத்தின் புத்தகம் 23:5 சொல்லுகிறதை அங்கே அவர் சொல்லுகிறார், தேவனே என் ஆத்துமா ஆயத்தமாகி உமக்காக காத்திருக்கிறது, மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையிலே, அதாவது அபிஷேகத்தின் மேலே ஆவியானவர் உண்மையிலே அவ்விதமாகவே தாகமாயிருக்கிறது. ஆகியால் தான் 2 புத்தகத்திலே அவர் தாமே 23:1 பார்த்தீங்களா இருந்தால் இவ்விதமாகவே யாக்கோப்பின் தேவனாலே அபிஷேகம் பெற்ற மேன்மையாக உயர்த்தப்பட்ட ஈசாயின் குமாரனாகிய தாவீது இவ்விதமாய் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சொல்லுகிறதாவது என்று சொல்லி இங்கே பார்க்கும் பொழுது அபிஷேகம் தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை. என்னிலும் உங்களிலும் தங்கியிருக்கிற ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் என்று சொல்லி பேதுரு காண்பிக்கிறார். ஏன் அந்த மகிமையின் ஆவியானவர் என்னிலும் உங்களிலும் தங்கியிருக்கிறார், நமக்கு முன்பாக போக எண்ணத்திற்காக இந்த வருஷம் அவர் என்னிலும் உங்களிலும் மகிமைப்படும்படிக்காக எதையெல்லாம் அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாரோ அதை துரிதமாய் நானும் பெற்றுக் கொள்ளும்படிக்காக அபிஷேகம் உள்ளவர்கள் கடந்து வருகிறார்கள், தேவனுடைய சித்தத்தின்படி கடந்து வருகிறார்கள் என்றதை அறிந்ததாகிய தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிறதாகிய ஆயுதங்களை வாய்க்காதே போகும்படிக்காக நம்முடைய கண்களுக்கு புலப்படாத அளவுக்கு அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இதை கட்டாயம் நீங்கள் நம்ப வேண்டும். ஆகவே அபிஷேகத்துக்காக நீங்கள் கதறுங்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆத்துமாவை அபிஷேகத்தால் நிரப்பும்படிக்காக நீங்கள் தேவ சமூகத்திலே உபவாசத்தோடும் வேத வார்த்தைகளை தியானித்து அவ்விதமாய் காத்திருங்கள். அவ்விதமாய் காத்திருக்கும் போது கர்த்தர் உண்மை உள்ளவர்,
நாங்கள் சவுளுடைய காரியத்தை பார்க்கும் போது அதைத்தான் கர்த்தர் அங்கே சவுளுக்கு காண்பிக்கிறார். அவர் தாமே சவுளை அபிஷேகம் பண்ணினது. பிறகு இதோ கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேலே அவர் உன்னை தலைவனாய் அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, ஆகியாலே நீ இன்றைக்கு என்னை விட்டு போகும் போது இந்த அடையாளங்களை காண்பாய். அப்ப அந்த அடையாளங்களில் எல்லாம் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்தோம். சவுல் கடந்து வருவதற்கு ஆவியானவர் அவன் கடந்து வருவதற்கு ஏதுவாக வழிகளை அவனுக்கு ஆயத்தம் பண்ணினார். ஸோ ஆகியாலே இந்த வருஷம் அவ்விதமாய் அபிஷேகத்திலே நிரம்புங்கள். கர்த்தர் நம்மளை மகிமைப்படும்படிக்காய் என்னிலும் உங்களிலும் அவர் தங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை நடத்துவார், நடத்தப்படுவீர்களாக. ஆமேன். இது மகிமையின் ஆண்டு.